நடிகர் விஜய் சேதுபதி ஹீரோவாக மட்டுமல்லாமல் வில்லன் கதாபாத்திரங்களிலும் மிரட்டி வருகிறார் இந்த நிலையில் தனது மனைவிக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய் படத்தில் நடித்த சுவாரஸ்ய தகவலை அண்மையில் பகிர்ந்திருக்கிறார் நடிகர் விஜய் சேதுபதியின் நடிப்பில் வெளியாகும் திரைப்படங்கள் என்றாலே மினிமம் கேரண்டி ஆரம்ப காலத்தில் ஒரு சில படங்களில் நெகட்டிவ் ரோலில் மட்டும் நடித்து வந்த விஜய் சேதுபதி ஹீரோவான பிறகு தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்தார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான மாஸ்டர் படத்தில் மிரட்டலாக வில்லன் நடிப்பில் பட்டையை கிளப்பியிருப்பார் அதனைத் தொடர்ந்து உலகநாயகனின் விக்ரம் படத்திலும் ஆண்டவருடன் சேர்ந்து வில்லத்தனத்தை காட்டியிருக்கின்றார் இந்த நிலையில் அவர் குறித்த சுவாரஸ்யமான தகவல் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமான திரைப்படம் தென்மேற்கு பருவக்காற்று இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது பல சுவாரஸ்யமான சம்பவங்களைக் கொண்ட தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்த பிறகு மனைவியிடம் சொல்லாமலேயே வீட்டை விட்டு ஓடி போய் ஏறி படப்பிடிப்புக்கு சென்று விட்டாராம் தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் முருகன் என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் விஜய் சேதுபதி இந்த படம் அவருடைய சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை படமாக அமைந்திருந்தது இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டியொன்றில் விஜய் சேதுபதி பேசும்போது தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் மனைவிக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடிப்போய் நடித்த சுவாரஸ்யமான நிகழ்வையும் பகிர்ந்திருந்தார் இந்த படம் வெளியான பிறகு மனைவிக்காது இன்ப அதிர்ச்சியை தான் நிச்சயம் கொடுத்திருக்கும் இந்த தகவலை ரசிகர்கள் தற்போது வைரலாக்கி வருகின்றனர்